முருகன் பா
கார்த்திகை பாலா காங்கேயநாதா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா சேனாதிபதியே செந்தூர வடிவே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா சண்முகநாதா சங்கரி மைந்தா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவ Thank you.
ஞானஸ்வரூப நம்பியோர் தேவா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா தோரணமலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன் தோரணமலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன் பழம் வேண்டி மாமலை கண்டாய் சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா பாம்பையும் மயிலையும் பக்கத்தில் கொண்டாய் சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா தோரணமலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன் தோரணமலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன் வேலவனாக வீற்றிருப்பவனே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா காவலன் நீயே காப்பவன் நீயே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா தோரணமலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன் தோரணமலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன் தோரணமலையில் ஆலயம் கொண்டாய் சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா சார்பரி நாம சம்ம
எங்கள் குடும்பம் மேன்மேலும் சிறப்பதாக இறைவா மாற்றுவாயாக என்று கூட்டு பிரார்த்தனையாக செய்கிறோம். மேற்படி பிரார்த்தனையில் இந்த ஆலயத்தினுடைய தர்மதர்சா அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக இவ்விழாவினை நடத்தி கொடுக்கிறார்கள். பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தர்மதர்சா ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காருங்க. ரொம்ப நல்லா பண்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்கறது இல்லை. அந்த காசு இறைவன் கொடுத்திருந்தா கூட அத்வால் குருமன் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அது இல்லாத நீங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நிறைய பேலன்ஸ் எல்லாம் இருக்கு, சின்ன சின்ன பேலன்ஸா இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த ஆலயத்தினுடைய ஆபீஸ்ல பார்த்து இந்த மாதிரி கூட்டமா இருக்கிற போது சொன்னா மட்டும்தான் தெரியும். உங்களை தனித்தனியா ஒரு இந்த ஐயா செந்தூரான ஐயா பாக்குறாங்க. அவங்க பார்த்தா கூட உங்கள்கிட்ட சிலது விட்டு போயிடலாம், மறந்துடலாம். நீங்க என்ன பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுமாறும் இந்த ஆலயத்திற்காக நீங்களா உங்களால என்னென்ன முடியுமோ அந்த கைங்கரியமாக பிடியரசிக்கு தம்னு பிரிவாக தரம் கொண்டு வந்தாங்க. ஒரு பிடியரிசி தான் போடுவாங்க. அந்த அரிசியை வந்து அப்படியே ஆலயத்துல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. சமைக்கிற போது அந்த அரிசியை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இன்னைக்கு கேட்டீங்கன்னா எல்லா ஆலயத்திலையும் சமிருத்தியா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் உங்க குழந்தை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சக்தி ஹஸ்தாய தீவரே வக்ர சண்முக பிரதோதயாத்
Yeah.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி குருவாய் வரு